இப்ப அந்த காலமா? இந்த காலம் இல்ல, முடிஞ்சு. உஸ்மானிய பேரரசு வீழ்த்தப்பட்டதோட முடிஞ்சு. இப்ப பிரவுனுடைய ஆட்சி முறை தான் உலகத்தில் நடக்குது. என்ன ஆட்சி முறை? கட்சிகளை பிரிக்கிற, போட்டி போட்டு வெத்துற, போட்டி போட்டு வெத்துற. பின்னுக்கால இருந்து ஒரு கூட்டம், பின்னுக்கால இருந்து ஒரு கூட்டம் இந்த அரசியலுக்குள்ளால அரசியல் செஞ்சு ஒரு கூட்டத்தை பலவீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை பலமாக்குற. யார் அது? ஸ்ரீலங்கால ரணிலும் அடுத்த போட்டியில ரணிலும் சஜித்தும் போட்டி போட்டா. உதாரணத்துக்கு சஜித்துக்கு யூதர்கள் சப்போர்ட் பண்ணினா நீங்க யாரும் ஓட் பண்ணாட்டி வெத்துற, நீங்க யாரும். ஆனால் இதுள்ள கை போடவே வேணாம். இதுள்ள கைய கடைசியா டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறை எலெக்ஷன் கேட்ட வெத்தினாரு. ஜோ பைடன் வெத்தல்ல, எலெக்ஷன்ல வெத்தின டொனால்ட் ட்ரம்ப். யார கொண்டு என்ன முறை அது? செனட் ஓட் பண்ற, செனட் ஓட் பண்ணினா ஓட் பண்றவன் தான். அமெரிக்கால விசேஷமா சட்டம் உண்டுகிற செனட்டுக்கு தான் அவ்வளவு பவர். மக்கள் ஓட் பண்ணினாலும் செனட் ஓட் பண்ணலன்னா அவருக்கு வரையலாம். அது அமெரிக்கால வெளிப்படையாகிற எங்களுக்குள்ள எப்படி உள்ளுக்கால ஒருத்தரை கொண்டு வர ஒண்ணு மீடியா ஃபுல் பக்கப்பே கொடுக்குற அவருக்கு. அவட்ட சைடுக்கு இழுத்து 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 கெட்டு உள்ளுக்குள்ள வேலைக்காரன் எல்லாம் யாரு வேலைக்காரன் சொல்லுங்க. ஆமி யாரு? யூதன். ஆமி போலீஸ் பாதுகாப்பு படை என்ற ஈக்கிற எல்லாத்தையும் யூஎன் தான் கண்ட்ரோல் பண்ற. யாரு? எஜுகேஷன் யாரு கண்ட்ரோல் பண்ற சார்? எஜுகேஷன் சிலபஸ் போடுற யாரு? எஜுகேஷன் சிலபஸ் மாத்திர பத்து வருஷத்துக்கு இருக்கா? யாரு மாத்திர? யூஎன். யூஎன் யாரு? யூதன் செட் ஆப். உங்களோட கேஷ்க்கு கேஷ்க்கு அப்ரூவல் கொடுக்குற நம்பர்ஸ் கொடுக்குற யாரு கொடுக்குற? வேர்ல்ட் பேங்க் கொடுக்குற. வேர்ல்ட் பேங்க் ஓனர்ஸ் யாரு? யூதர்கள். வெளியில சொல்ற பின்னுக்கால அரசியல் இருக்குது. பின்னுக்கால நீங்க நினைச்சால கொண்டு வரையில அவன் நினைச்சவன் வார, அவன் நினைச்சவன். இந்த செட்டப்புக்கு பேரு தான் ஃபிரௌனியத்துடைய அரசியல். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான்? இன்ன ஃபிரௌன அலா ஃபில்ர். இன்ன ஃபிரௌன கேளு கேளு நல்லா கேளு. இன்ன ஃபிரௌன அலா ஃபில்ர் பனு இஸ்ராயில் லதுஸ்ஸிதுன ஃபில்ர் மரத்தின் வல தஅலுன உலுவன் கபீர. இந்த உலு ஃபிரௌன கிடைச்சிச்சு. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? வஜால அலா ஷியா, மக்களை பங்கு போட்டான். பங்கு போட்டு ஒரு கூட்டத்தை பலவீனப்படுத்தினான், இன்னொரு கூட்டத்தை பலப்படுத்தி விட்டான். இப்ப அரசாங்கம் யாருக்கு? இந்த ஃபிரௌனுக்கு. இதே மாதிரிதான் யூதர்கள் என்ன செய்யறாங்கடா? கட்சிகளை பங்கு போட்டு ஒரு கட்சி அவங்களே பலவீனப்படுத்திட்டு இன்னொரு கட்சிய பலப்படுத்தி விடுற. அதுக்குரிய எல்லா வசீலமும் அவன்கிட்ட, எல்லா செட்டப்பும் அவன்கிட்ட ஈங்குது. இப்ப ஒன்ற பலவீனப்படுத்தி இன்னொன்று பலமாக்கி அவனை தூக்கி எடுக்கிற, அவன் அஞ்சு வருஷம் வேற வாங்குற, அவனை தள்ளி விட்டுட்டு வேற வேலைக்கு வேற ஆளை கொண்டு வர. ஏண்டா இதே ஆளுகிட்ட அவ்வளவு வசாதியம் வாங்கல? கொஞ்ச நாள் போகல அவனுக்கு விளங்கினோம், ஓஹோ என்னை கொண்டு போற வேற ரோட்ல. இருபது அஞ்சு வருஷத்துல அவனை தட்டியாச்சு, வேற ஒருத்தர வளர்ந்தாச்சு.